Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk Monday, that is 25 July month, Bank Nifty movement. So, video skip the video. Skip the video, you will support and resistance. So, video skip the video. If you like the like button, and like button, subscribe button, friends. Okay, friends. Now, video porathukonadi channel description la telegram link kuduthirukka maradrama ellarum join panniduenga adha regular market updates vandu post panniruvom so ellarum vandu join panni regular updates vandu check panni paathukonga friends ipo vandu nama vandu monday movement paakkathukku munadi innikku enna movement nadandirukku first paathiralam friends actually pathina nethoda close pathina 36200 innikku open pathina 36332 322 I pathina 36823 low pathina 36286 mudinjathu pathina 36738 actually nethu en video paathavangalukku ellarkum clear ah puriyum na sollirundathu nalla strong ah resistance vandu 36400 ku mela 400 irukkeenga adu actually pathina mundha nethu adha nethu adha break pannala actually andha 400 resistance ah break pannama keela irangichu once adha break pannuchuna idu vandu மேல வந்து 36800 வரைக்கும் போகும்னு சொல்லிருந்தேன் एक्चुअली அதுதான் இன்னைக்கு நடந்துருக்கு பார்க்காதவங்க நேத்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு நேத்து நம்ம வீடியோ பார்த்துட்டு प्रॉफिट புக் பண்ணவங்க கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சொன்ன லெவல்ல இருந்து தான் அது ஜம்ப் பண்ணி एक्चुअली பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36823 அதாவது 36400 ஒன்ஸ் பிரேக் ஆனேனா அது மடமடமடன்னு 36823 வரைக்கும் போயிச்சு கடைசியா முடிஞ்சது பாத்தீங்கன்னா 36738 ல முடிஞ்சது फ्रेंड्स ஓகேங்களா இப்போதைக்கு மண்டேயோட மூவ்மென்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் மண்டே பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இப்போ எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 36876 ல ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 36876 ல ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கு ஒன்ஸ் இத பிரேக் பண்ணா கூட மேக்ஸிமம் வந்து ரெசிஸ்டன்ட் 2 பாத்தீங்கன்னா 37090 வரைக்கும் போகும்37090 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இதே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2 மந்த்ஸ் முன்னாடி போதான் இந்த ஐஏ வந்திருக்கு அதாவது எத்தனை மே 15th 17th அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தான் இந்த ஐஏ வந்து பேங்க் நிஃப்டி ரீச் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு வந்து ஹை போயிருக்கு ஸோ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணோம் ஏன்னா ஒரு இன்கேஸ் ஏன்னா இங்கேருந்து கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டூ மந்த்ஸுக்கு முன்னாடி இருந்தால் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து வந்து தான் இறங்கி தான் இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா அதே நேரத்தில் நம்ம சப்போர்ட்டுன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 36335 ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அதே நேரத்தில் செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 36200 ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து மண்டேயோட மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது அதாவது மூமெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீத் விட்டு அழகாக வந்து மேலே போயிட்டே இருக்குது மார்க்கெட் வந்து அதாவது பேங்க் நிஃப்டி மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கு இந்த டைம் வந்து நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் அதாவது ஹெச்டிஎஃப்சி ஐசிசி ஹெச்டிஎஃப்சியை கம்பேர் பண்ணும்போது ஐசி வந்து என்னோடய பெட்டர் பிக்காக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஐசிசியோட மூமெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக 1 மந்த் பிஃபோர் வந்து அது 700 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நான் வந்து யாரையும் வந்து மோட்டிவே இது வந்து வற்புறுத்தில் வாங்குறவங்க பேங்க் ஸ்டாக் ஏதாவதுன்னா அதாவது பேங்க் ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கனாலே என்னை பொறுத்த வரைக்கும் ஐசிசி ஹெச்டிஎஃப்சி தான் சொல்லுவேன் அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஐசிசி வந்து ஹெச்டிஎஃப்சியை கம்பேர் பண்ணும்போது நான் பெட்டரான ஆப்ஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லா வகையிலையும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இது வந்து ஒரு நல்ல டைமு பேங்க் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் சொல்ல வந்தேன் ஓகேங்களா இப்போ வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது ஒன்ஸ் வந்து இந்த 36876 பிரேக் ஆகி ஓப்பன் பண்ணால் தான் இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இல்லையா இது வந்து இப்படி இறங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மண்டே வந்து கேப் அப் ஓப்பன் ஆனாலும் இதை நான் எப்பயுமே சில தடவை சொல்லியிருப்பேன் அதாவது எப்படி சொல்லுவேன்னா 30 அன்னையோட ஹையை பிரேக் ஆகி ஓப்பன் ஆனால் பை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் பட் இன் மண்டேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த 36876 பிரேக் ஆனாலும் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள் ஒன்ஸ் சஸ்டெயின் ஆனால் பை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் இன்கேஸ் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட அது வந்து இந்த 36335 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இப்போ வந்து
பின் பண்ணி கொடுத்துட்றேன். அதாவது சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ட் என்னென்னு நான் பின் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 36,876 ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 37,090 ஆக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் வந்து க்ரூஷுவலான ரெசிஸ்டண்ட்டு. நான் திருப்பியும் சொல்கிறேன், கேப்பப் ஓப்பன் ஆனாலும் 36,876 மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகி க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆனால் மட்டும் பை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இது கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை மீன் பண்ணி நீங்கள் வந்து மண்டே ட்ரேட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,335 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 36,200. ஏன் 36,200னா, இது ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், 36,201. ஸோ ஓப்பனிங்கு எல்லாமே வந்து அதுக்கு மேலே தான், அதாவது இன்னையோட லோவே பார்த்திங்கன்னா 36,286 தான். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் க்ளோஸான 36,201 அதாவது 36,200 வந்து நம்ம ரெண்டாவது சப்போர்ட்டாக, ஏன்னா அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அது இன்னும் பெருசாக கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 36,200 வந்து நான் ரெண்டாவது சப்போர்ட்டாக மீன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஏர்லியராக சொன்னது தான், இங்கே 36,876 மேலே வந்து சஸ்டெயின் ஆகணும். அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது ஒன்று இப்படி வந்து இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இமிடியேட்டாக 37,090 வந்து இமிடியேட்டான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் திருப்பியும், அதாவது பக்கத்தில் அடுத்தது ஸ்ட்ராங்கானது 37,090 இருக்குது. ஸோ அதையும் பிரேக் ஆனால் தான் வந்து க்ரூஷலாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லை இங்கேருந்து சஸ்டெயின் ஆகலைன்னா இது இங்கேருந்து இப்படி வர்றதுக்கு தான் வாய்ப்பு உண்டு, இப்படி கீழ் நோக்கி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இது வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லையா, நாளைக்கு ஒன்டே ஒரு ஒன்டே என்ன கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் பண்ணுங்கள், கேப் டவுன் ஆச்சுன்னா இது இதுவரை கூட வரும். ஓகேங்களா? 36,335 வரைக்கும் வந்துட்டு கூட இது யூ டர்ன் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வரும்பட்சத்தில் நீங்கள் 36,200 நல்ல ஒரு சப்போர்ட்டாக வச்சுட்டு நீங்கள் பை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திருப்பியும் ஒரு 400-500 பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 400+ பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்படி வந்துட்டு மேலே போகும்போது கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் வந்து மேலே மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மூவ்மெண்ட்டை தவற விட்டுறாதீங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சொன்ன ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும். ஸோ இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் மண்டே பார்த்திங்கன்னா இந்த பெட்டிக்குள்ளே தான் மேக்ஸிமம் ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஒன்று இப்படி மேலே போகணும், இல்லை இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகணும். ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுக்கு சைட்வேஸ் மூமெண்ட்டு, அதாவது இதுக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்கில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆல்ரெடி நிஃப்டி ப்ரிடிக்ஷன் போஸ்ட் பண்ணிட்டேன் 1 ஹவருக்கு முன்னாடி, அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.